இடைவெளி கல்வி நடவடிக்கைகளை இன்றைய தினத்திலிருந்து மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துவதற்கு சுமார் 14 அதிபர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் கூட்டாக தீர்மானித்துள்ளன. இதேபோல இணையவழி கல்வி தொடர்பில் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இன்று ஊடக சந்திப்புகள் இடம்பெற்றன. இன்று முதல் இணையவழி மூலமான கற்பித்தலிலிருந்து விலகிக் கொள்வதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தங்களது பிரதிநிதிகள் மனிதாபிமானமற்ற முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம், அதிபர் சேவையாளர் சங்கம் உள்ளிட்ட 14 சங்கங்கள் ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்கங்களினால் தீர்மானிக்கப்பட்டுள்ள இணையவழி ஊடான கற்பித்தல் புறக்கணிப்புக்கு அனைத்து கத்தோலிக்க தனியார் பாடசாலைகளின் ஆசிரியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சியலு குருவரு விதுவல்பதி ஒரு சகானிக்குத் காரியமண்டல என்ன கரண்ண பாசல் உள வட கட்டித்து பட்டங்கனிமிட்ட பெற விசேஷம் பசுகி பசுனிதா மத்தியஸ்தான திதாஸ் அனுஹாயகதி மத்தியஸ்தான திதாஸ் அனுஹாயக ஆரம்பகல ஒன்லைன் நெதி தருவன்ட ஈட்ட பெற அப்பி அப்ப உருத்தி சமிதி சியல் ஏகாபத்தோ பிரகாஷகலா மகாம ஏகட்டையுத்த ஆரம்ப கரண்ண பெற என்னத் கரணே கரண் மே அப்பே உருத்திய கிரியா மார்க்கி சா என்னத் கரணே அத்தரை கிசிது சம்பந்தியக்ன அப்பி சியலு குருவங்க விதுவல்பதி சானிக்குத் காரியமண்டல இல்லனவா உப சியலு தினா அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாகவே அனைத்து அதிபர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் கூட்டு இணக்கப்பாட்டுடன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கல்விசார் தொழில் வல்லுநர் அமைப்பின் பிரதிநிதியும் தேசிய பிக்குகள் முன்னணியின் செயலாளருமான உளபனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். லங்கா குரு சங்கமே லேகம் ஜோசப் ஸ்டாலின் சகோதரத் ஏவகேம ஏகாபத் குரு சேவா சங்கமே லேகம் சஞ்சீவ் பண்டார் சகோதரத் அத்துலு சிலும நாடு பாரிய நெருக்கடியொன்றுக்கு முகம் கொடுத்திருக்கும் வேளையில் நடைமுறைக்கு பொருத்தமான தீர்வுகளை பெற்றுத்தருவதற்கு அரசாங்கமும் முன்வராத சூழ்நிலையொன்றில் நாட்டிலுள்ள அதிபர் ஆசிரியர்கள் தாமாகவே முன்வந்து இணையவழியின் ஊடாக மாணவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தார்கள். எனினும் இதனூடாக தமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தொடர்பில் மாத்திரமே அரசாங்கம் கவனம் செலுத்தியது. மாறாக மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பாதிப்படைவது தொடர்பிலோ அல்லது அதற்கு அவசியமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது குறித்தோ அரசாங்கம் சிந்திக்கவில்லை. ஆசிரியர் சங்க தலைவரையோ அல்லது தொழிற்சங்க தலைவர்களையோ கைது செய்வதன் ஊடாக எமது போராட்டங்களை வலுவிழக்க செய்துவிட முடியும் என்று அரசாங்கம் கருதுமேயானால் அது மிகவும் தவறான கணிப்பாகும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தனதோடு சுதுசு நகைக்கு எவகே ஒன்னாயின் தாக்ஷனி கென்னிம சந்தா குருவரே பிரமாணம் வச்சுவா எனிசா திலுங்கம அமதி விரையா வகாம மே பிரகாச இல்ல கண்டு இல்ல அஸ்கர கண்டோடு தெலாக்ச ஹத்தலி தாக்கட அப்பாச கழியும்ப எனிசா ஜடே கட்டியடு உப பாரே கட்டியடு மம கீரும் எனிசா பாகர அமதி விரையா திமுல் அமுலுகம பாகரையா உப வகாம இல்ல அஸ்கர நத்தம் ஊரேக் வகே பாங் வல பெல்லே ஒத்தல ஊரேக் வகே அதல் தானோ கீதுக்கு மத்தக்கு தியாதா அது சியலும சேவாவன் வல்ட்டு ஜோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மூலத்தின் ஊடாக கல்வியை விற்பனை செய்வது தனியார் மயப்படுத்துவது மட்டுமன்றி இராணுவ மயப்படுத்தவும் முயற்சிக்கின்றனர் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து அவர் வெளியிட்டுள்ள விசேட காணொலியிலேயே இதனை தெரிவித்துள்ளார். ஜோன் குத்தலாவுல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தினூடாக கல்வியை விற்பனை செய்வது தனியார் மையப்படுத்துவது மட்டுமன்றி இராணுவ மையப்படுத்தவும் முயற்சிக்கின்றனர். காசுக்காக கல்வியை விற்பனை செய்யும் முயற்சியை தான் இவர்கள் மேற்கொள்கின்றனர். சைட்டம் போன்ற கல்வியை தனியார் மையப்படுத்த முயற்சித்த அனைத்து விடயங்களின் போதும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவற்றை தோற்கடித்தோம். எனவே அந்த குத்தலாவுல சட்டமூலத்தின் ஊடாக அரசாங்கம் செய்ய முயற்சிக்கும் இந்த விடயத்தையும் நாங்கள் கண்டிப்பாக தோற்கடிப்போம். எனவே அரசாங்கத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது எங்களை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அல்ல,
சிறைக்கு அனுப்பினாலும் கண்டிப்பாக இதை நாம் தோற்கடிக்காமல் இருக்க மாட்டோம். பாகிஸ்தான் போன்ற இராணுவ ஆட்சி இருக்கும் நாடுகளில் இலங்கையில் இருந்து கல்விமான்கள் அங்கு சென்று கல்வியை சுதந்திரமாகவும் சாதாரணமாகவும் மாற்றி அமைத்தனர். ஆனால் இன்று இலங்கையின் நிலை என்ன? இன்று நாட்டில் அனைத்து விடயமும் இராணுவமயமாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு நாங்கள் கூறுவது, உடனடியாக இதற்கு ஒரு முடிவை பெற்றுத்தாருங்கள். இல்லாவிட்டால் எங்களுடைய நடவடிக்கை மேலும் தொடரும். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதேபோல் நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்பதையும் அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறது. இதேபோலை நாரஹென்பிட்டியவில் உள்ள ராணுவ வைத்தியசாலையில் இன்று ஆசிரியர்களுக்கு COVID-19 தடுப்பூசி முதற்கட்டமாக செலுத்தும் நடவடிக்கையினை மேற்பார்வை செய்ததன் பின்னர் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். பல்வேறு காரணிகளை முன்வைத்து ஒரு சில ஆசிரியர் சங்கத்தில் உள்ள ஆசிரியர்கள் ஆன்லைன் முறைமையுடான கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளார்கள். வகுப்பறை கற்பித்தலுக்கும் தொலைநோக்கு முறைமையிலான கற்பித்தலுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. தொலைநோக்கு கல்வி முறைமை மாணவர்களுக்கு முழுமையான கற்றலை வழங்காது. சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பாடசாலைகளை கட்டம் கட்டமாக திறக்க தீர்மானித்துள்ளோம். மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. අපි උත්සාහදරනෝ ඒ වැඩපිළිවෙල දිගටම කරගෙන යන්න. හැබැයි ඒක මේ සදාකාලික විසඳුමක් හැටියට නෙවෙයි අපි පාසල් විවෘත කරන්න ඕනේ. ඉතින් ඒක කරන්න අපතුල දැඩි අදිෂ්ඨානයක් තියෙනවා. ඒක කරන්න පුළුවන් වෙන්න මේ වට இதேபோலே இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீபன் தலீசன் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது நடைமுறையில் உள்ள இணையவழி கல்வியை நிறுத்துமாறு அனைத்து ஆசிரியர் தொழிற்சங்கங்களும் அறிவித்துள்ளது. இதற்கமைய இணையவழி கல்வியை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்பாக பல்கலைக்கழக கல்வி வந்து எதிர்காலங்களிலே வந்து இலவச கல்வி முறைகளும் நீக்கப்பட்டு அதே நேரம் வந்து பல்கலைக்கழக கல்வி தனியார் மயமாக்கப்பட்டு வெறும் பணத்துக்கு பட்டங்களை வாங்குகின்ற ஒரு சூழல் வருகின்ற சூழல் இருந்த இடத்திலே நாங்கள் இந்த விடயங்களிலே கரிசனை கொண்டு நாங்கள் இதற்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தெரிவித்திருந்தோம். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே சகல துறைகளிலுமே இராணுவ ஆட்சி முறைகளை கொண்டு வருகின்ற நோக்கிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றன.